கேரளாவின் கொச்சி நகரில் கடந்த 5 ஆண்டுகளில் 12 பெண்கள் மாயம் நரபலி கொடுக்கப்பட்டார்களா என்ற கோணத்தில் காவல்துறையினர் விசாரணை கேரளாவில் நரபலி கொடுத்ததாக கைதான 3 பேருக்கு போலீஸ் காவல் அக்டோபர் 24 ஆம் தேதி வரை விசாரிக்க எர்ணாகுளம் நீதிமன்றம் அனுமதி தான் யாருக்கும் அடிமையாக இருக்க விரும்பவில்லை தன்வழி தனிவழி என்றும் மதுரையில் அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பேச்சு அமமுகவுடன் அதிமுக கூட்டணி வைக்க வாய்ப்பே இல்லை டிடி விதிநகரன் கருத்துக்கு ஜெயக்குமார் திட்டவட்டம் மறுப்பு தீபாவளியொட்டி பசுமை பட்டாசுகளை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் பொதுமக்கள் விற்பனையாளர்களுக்கு சென்னை காவல் ஆணையர் கட்டுப்பாடு தீபாவளி சீட்டு நடத்தி பல லட்சம் ரூபாய் மோசடி தலைமறைவானவரை கைது இவரு தான் வீட்டு மாடியில காய்கறி பழங்களை வளர்க்கிறாரு மாசத்துக்கு 40-50,000 அதுல சம்பாதிக்கிறாரு இவர்கிட்ட கத்துக்கணுமா ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க இந்த கோரி காவல் நிலையம் முன்பு பெண்கள் போராட்டம் வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டியை தாக்கிய குரங்குகள் மீட்க யாரும் அருகே இல்லாததால் கடித்து குதறிய கொடூரம் கோவை தஞ்சாவூர் திருச்சி உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு தென் மாவட்டங்களிலும் இன்று கனமழை பெய்யும் என்று கணிப்பு சென்னையில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் தகவல் மாதவரம் முதல் சோழிங்கநல்லூர் வரை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு சுரங்கம் தோண்டும் பணி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் கர்நாடக கல்வி நிலையங்களில் ஹிஜாபிற்கு தடை தொடர்பாக உச்சநீதிமன்றம் மாறுபட்ட தீர்ப்பு ஆதரவாகவும் எதிராகவும் இரு நீதிபதிகள் தீர்ப்பளித்ததால் தலைமை நீதிபதிக்கு அனுப்பி வைப்பு ஹிஜாப் வழக்கில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை வரவேற்பதாக கர்நாடக கல்வி அமைச்சர் கருத்து கல்வி நிறுவனங்களில் ஹிஜாப் அணிய தடை தொடரும் என்றும் விளக்கம் சென்னை கமலாலயத்தில் பத்திரிகையாளர்களை தாக்க முயன்று பாஜகவினர் அண்ணாமலையை வரவேற்க வந்த பெண் தொண்டர் மயங்கி விழுந்ததை படம் பிடிக்க எதிர்ப்பு தொடர் மழையால் முழு கொள்ளளவை எட்டிய மதுரை வண்டியூர் கண்மாய் மதுகள் வழியாக சீரிப்பாயும் தண்ணீரை ரசிக்கும் மக்கள் மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்படக்கூடிய உபரிநீர் 35,000 கனஅடியாக அதிகரிப்பு காவிரி கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை மேகமலை வனப்பகுதியில் தொடர் மழை எதிரொலி தேனி மாவட்டம் சுருளி அருவியில் ஆர்ப்பரிக்கும் வெள்ளம் மேற்கு வங்கத்தின் பருத்தூர் அருகே காவல் நிலையத்தில் பயங்கர தீ விபத்து ஏராளமான வாகனங்கள் தீக்கிரையானதால் பரபரப்பு கோவில்பட்டி அருகே திருநங்கையின் கூந்தலை அறுத்த 2 இளைஞர்கள் கைது இப்ப நல்லா இருக்கல ட்விட்டரில் வீடியோ வெளியான நிலையில் காவல்துறை நடவடிக்கை ஆசிய கோப்பை மகளிர் கிரிக்கெட்டில் இந்திய அணி இறுதிக்கு முன்னேற்றம் அரையிறுதியில் தாய்லாந்தை 74 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது